ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னோன் சக்ஸஸ் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ட்ரெண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதை எப்படி பார்க்குறது, அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். அன்னோன் சக்ஸஸ் சீக்ரெட்ஸ், ஷேர் மார்க்கெட், மேக்ஸ் சம்மந்தமான வீடியோக்களை இந்த நாங்கள் நம்ம பதிவேற்றிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ், இதெல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே வந்த ஒரு ஸ்டாக் லோலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹை வைப்பான். ஹை வச்ச உடனே கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்ச நேரம் கழித்து, கொஞ்ச நாள் கழித்து உடனே ஒரு லோயர் லோ வைப்பான். ஹையர் லோ, தட் இஸ் இந்த லோவை விட ஹையர் லோ, இந்த லோவை உடைக்காமல் ஒரு ஹையர் லோ வைப்பான். திரும்ப ஒரு ஹையர் ஹை போவான், திரும்ப ஒரு ஹையர் லோ வைப்பான், திரும்ப மேலே போவான். இந்த ஸ்டாக்கு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷனே இந்த ஹையர் ஹையும், இந்த ஹை ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் லோ, இதுதான் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம், ஒரு புரிய வைக்கக்கூடிய ஒரு புரிதல். சரிங்களா, பட் நாம் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஸ்டாக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறிடுச்சிங்க, 5 ரூபாய் ஏறிடுச்சு. சரிங்களா, உடனே என்ன பண்ணுது, ஒரு 2 ரூபாய் இறங்குது. 2 ரூபாய் இறங்கணுன்னு நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, இந்த ஸ்டாக் வந்து கீழே போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த இடத்துல ஷார்ட் அடிச்சிருவோம். நம்ம யாருமே வந்து வெயிட் பண்ணுறது கிடையாது, எதையும் அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணோம்னா நிறைய தப்புகள் நகராமல் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே என்னாச்சு, இந்த ஹையர் ஹை ஹையர் லோ வச்சுருக்கான், ஹையர் லோ வச்சுட்டு திரும்ப ஒரு ஹை போகிறான். அப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். நம்ம எப்போ அக்செப்ட் பண்ணிக்கணுமோ அப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் நம்மளோட லாஸை குறைச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாக் என்ன ட்ரெண்டில் இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிட்டு, இஃப் இட் இஸ் அன் அப் ட்ரெண்ட், டோன்ட் நெவர் ட்ரை டு ஷார்ட் இட் ஆஃப். கண்டிப்பாக ஒரு ஸ்டாக் மேலே போகுது அப்படின்னு தெரியும்போது, ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த ஸ்டாக்கில் போய் நான் இங்கே ஷார்ட் அடிச்சிடறேன், இதுக்கப்புறம் இது கீழே வந்துடும் அப்படிங்கிற கதையெல்லாம் இங்கே வேண்டாம். ஏன்னா இதுதான் ஹை அப்படிங்கிறது நம்மளால் முடிவு பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ அது எவ்வளோ தூரம் போகுங்கிறது நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு அப் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ இந்த அப் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், ஒரு ஹையர் ஹைஸ் இருக்கும், ஒரு ஹையர் லோஸ் இருக்கும். அதாவது மேலே ஏற ஆரம்பித்த இந்த ஸ்டாக்கு திரும்ப கீழே வரவே வராது. இந்த பழைய லோவை இது கட் பண்ணாமையே போயிடுச்சுன்னா இது வந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரியா, இப்போது நான் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, நான் எந்த இடத்துல ஹையர் ஹையில் வாங்கிறது, நான் எங்கே ஒரு அப் ட்ரெண்டில் வாங்கிறது அப்படின்னா, இந்த லோலேருந்து இது ஹை போயிட்டு திரும்ப ஒரு ஹையர் லோ வந்துட்டு இந்த இடத்த கிராஸ் பண்ணுது இல்லைங்களா, ப்ரீவியஸ் ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது யூ கேன் பை வித் அ ஸ்டாப் லாஸ் ஆஃப் இந்த ஹையர் லோ. நீங்கள் இந்த லோவில் தான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டாக் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த ஹை வச்சப்பறம் இங்கே ஒரு ஹையர் லோ வச்சாங்க இல்லையா, ஆஃப்டர் திஸ் ஹையர் லோ இஃப் இட் பிரேக்ஸ் திஸ் ஹை யூ கேன் கோ ஃபார் எ பை வித் த ஸ்டாப் லாஸ் ஆஃப் ஹையர் லோ. வாட் வில் பி த டார்கெட், இங்கே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தானோ இதில் கண்டிப்பாக பாதியாவது இங்கே ட்ராவல் பண்ணி போவான். அப்படி இருந்தால் தான் இது வந்து கரெக்டான ஒரு ட்ரேடிங் சிஸ்டம். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே கீழே வந்துட்டான்னு சொல்லி ஷார்ட் அடிச்சிருவோம். தயவு பண்ணி ஷார்ட் அடிக்கிறதோ லாங் அடிக்கிறதுக்கோ ஒரு லாஜிக்கை யோசிக்க, எங்கே ஸ்டாப் வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கரெக்டான காரணத்தை கண்டுபிடிச்சி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா, ஒரு ஸ்டாக் வந்து என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி எடுக்கிறோம். எப்படி அனலைஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ நிஃப்டி இருக்குது, நிஃப்டியோட சார்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். நிஃப்டி வந்து 3 மந்த்ஸ் இப்போ டெய்லி சார்ட் வச்சுருக்கோம். 3 மந்த்ஸ் டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இறக்கிருக்கு. இதை டவுன் ட்ரெண்ட் பார்க்கும்போது இதை பார்த்துக்கலாம். இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு, இந்த இடத்துக்கு லோ வந்துச்சு. ஃப்ரம் திஸ் லோ திஸ் மேலே இது வரைக்கும் போச்சு. சரிங்களா, சின்ன ஒரு புல் பேக் கொடுத்தா இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு. இவ்வளோ தூரம் கீழே வந்தோன்னா மக்கள் என்ன சொன்னாங்க, இதுக்கப்புறம் 9600 தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் என்ன பண்ணால், திரும்பவும் இட் ஸ்டார்டட் மூவிங் அப்.
திரும்பவும் ஒரு லோயர் லோ தான் வைக்கிறான். வாட் இஸ் திஸ் லோயர் லோ? இட் வெண்ட் அப் டு திஸ் பாயிண்ட், ரைட்? நவ் இட் ஸ்டார்டட் மூவிங் அப். ஒரு ஒரு வாட்டியும் ஹையர் ஹை, இந்த லோ பாருங்க, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, திரும்ப ஹையர் ஹை. பட் இந்த லோ என்னாச்சு, இந்த லோவை கட் பண்ண வருதுனா, பட் கட் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியல, பட் திரும்பவும் மேலே போய் நிற்கிறான். இப்போது கண்டிப்பாக டெய்லி கேண்டிலில் நிஃப்டி இஸ் இன் அப் ட்ரெண்ட். ஸோ இந்த அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு தெரியும்போது நம்ம லாங் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, புட்டு வாங்கிறது, ஷார்ட் அடிக்கிறது, இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்க வேண்டியது டெய்லி கேண்டிலில் பார்த்துட்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது ஒரு ஸ்டாக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கிறோம். ஒரு ஸ்டாக்கு கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போக ஆரம்பிச்சிருக்கா, இல்லைனா கீழேந்து சைட் வேஸில் இருக்கா, என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி எடுப்போம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ராடே பண்ணுறது எப்படி, இல்லை பொசிஷனல் ட்ரேட்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு ட்ரெண்டில் என்ன ட்ரெண்டில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு கணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டேட் பேங்க்கு. இந்த ஸ்டேட் பேங்க்கோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே இங்கேருந்து ஏற ஆரம்பித்தவன் இவ்வளோ தூரம் தான் ஏறினான், திரும்பவும் கீழே வந்திருக்கான், திரும்பவும் இட் ஸ்டார்டட் மூவிங் அப். ஸோ இந்த இங்கேருந்து ஏற ஆரம்பித்தவனால இவ்வளோ தூரம் போக முடிஞ்சுது, திரும்ப ஒரு சின்ன புல் பேக்கு, திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். திரும்ப நெக்ஸ்ட் லெவல் இவன் எப்போ மேலே போவான் அப்படின்னா, இந்த ஹையர், இந்த இதுக்கு முன்னாடி வச்ச ஹை, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த படத்தில் என்ன போட்டோம், லோ ஹை ஹையர் லோ. இப்போது இந்த லோ ஹை ஹையர் லோ இங்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா பாருங்கள், லோ ஹை ஹையர் லோ. இப்போது இது இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இட் வில் கோ அப், பட் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் தட், சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. இது எப்போ நம்ம பை பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வச்ச ஹையை, ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, ரீசன்ட் ஹை, இந்த ஹையை இது பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் இது மேலே போகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பை பண்ணிக்கலாம். இது பிரேக் பண்ணும்போது பை எடுக்கலாம். அதாவது அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு, அப்போ நம்ம ஷார்ட் நிற்கக்கூடாது. அப்போ இன்ட்ராடே எப்படி பண்ணுவோம்? இன்ட்ராடேயில் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா, இன்ட்ராடேயில் இதே மாதிரி ஒரு சார்ட் பார்க்க போகிறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும்போது கீழே வந்துட்டு திரும்புது அப்படின்னும்போது வி கேன் கோ ஃபார் எ பை. ரெண்டுத்துலேயும் ஒரே டைரக்ஷன், தட் இஸ் பொசிஷனலில் அப் ட்ரெண்டு, இன்ட்ராடேயில் அப் ட்ரெண்ட் வரும்போது இஃப் யூ பை இட் வில் கிவ் மோர் மணி. பொசிஷனல் அப் ட்ரெண்டு இன்ட்ராடேயில் டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது காசு கொடுக்கும், ஆனால் அதனோட அளவு கம்மியாக இருக்கும். ஏன்னா பொசிஷனலில் பையில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னா சும்மா ஏமாத்துறதுக்காக ஒரு சின்ன இறக்கம் இருக்கும், அதில் நம்ம மாட்டிக்கக்கூடாது, சரிங்களா? பொசிஷனலாக என்ன ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் இன்டர்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது டேஸ் லோவில் வரும்போது ஏதாவது ஒரு பை சிக்னல் கொடுக்குறானான்னு பாருங்கள். பை சிக்னல் கொடுத்தான்னா அந்த இடத்துல பை எடுத்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் கம்ஸ் ஹவு டு ஃபைண்ட் அவுட் அ டவுன் ட்ரெண்ட். இப்போது எப்படி அப் ட்ரெண்டில் ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ இருக்கோ, அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டில் லோயர் லோ லோயர் ஹை இருக்கும். தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க, லோயர் லோ லோயர் ஹை, இந்த ஹையை தாண்டி இவனால் போயிருக்க முடியாது. திரும்பவும் ஒரு லோயர் லோ வச்சுருப்பான், லோயர் ஹை வச்சுருப்பான், திரும்பவும் ஒரு லோயர் லோ லோயர் ஹை இருக்கும். எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கிற இந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இங்கே பார்க்கலாம். இப்போது இதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கலாம். என்னாச்சு, இங்கேருந்து ஒரு லோ வந்தா, ரைட்? இங்கேருந்து ஒரு லோ வந்தவன் திரும்பவும் ஒரு ஹை போனான், இந்த ஹை அந்த பழைய ஹையை தாண்டலை, திரும்ப இட் கேம் டவுன், திரும்ப இட் வெண்ட் அப். என்னாச்சு, இந்த ஹையை தாண்டிட்டான் பட் மேலே போய் நிற்கலை, திரும்பவும் கீழே வந்துட்டான், திரும்ப லோயர் லோ. இந்த ஹை வந்து இந்த ஹையை தாண்ட முடியல, இங்கே வந்து இதை தாண்டான், தாண்டிட்டு திரும்பவும் கீழே வரான். இங்கே கீழே வந்துட்டு ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ் இட் ஸ்டார்டட் மூவிங் அப். ஸோ நான் எங்கே பிரேக் அவுட் ஆனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்கே பண்ணுறான், இந்த இடத்த வந்துச்சுக்கிறான். ஒரு நாலு வாட்டி இந்த இடத்த தாண்டறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட இடத்த இப்போ தாண்டினோன்னு மேலே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லோயர் லோ இருக்கும், அதுக்கப்புறம் லோயர் ஹை இருக்கும். இந்த ஹை வந்து முன்னாடி வச்ச ஹையை தாண்டி இருக்க மாட்டான், முன்னாடி வச்ச ஹையை தாண்டாமல் திரும்பவும் கீழே வந்துடுவான்.
திரும்பவும் மேலே போவான், பட் ஹையை தாண்ட முடியாது. இவன் எப்போ திரும்ப இந்த இங்கேருந்து இந்த லெவல் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, திரும்பவும் இந்த லோயர் லோவிலேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருவான். அப்போது இந்த லோயர் ஹையை இவன் தாண்டிட்டான்னா, திஸ் ஸ்டாக் இஸ் சேஞ்சிங் இட்ஸ் ஸ்ட்ரென்த். இப்போ லோயர் லோவில் வந்து கீழே வந்தவன் திரும்பவும் ஹை போகணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வச்ச இந்த லோயர் ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த ஹையை அவன் தாண்டுவான். வென்எவர் இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அபவ் தட், திஸ் சேஸ் தட் தி ஸ்டாக் இஸ் இன் அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு மொத்தமாக ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டு ட்ரெண்டில் தான் இருக்கணும். ஒன்று அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் இருக்கும். இந்த சைட்வேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரே டைரக்ஷனில் ஒரே ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிட்ருப்பான். நம்ம அதை மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறோம், அந்த ஸ்டாக் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த ட்ரெண்டை வச்சு அடுத்த நாள் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஸோ இப்போ ஐசிஐசிஐ பேங்க் எடுத்துக்கிறோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் அப் ட்ரெண்டில் இருக்கான். இங்கேருந்து ஆரம்பித்தவன்தான் இல்லைங்களா? ஸோ ஃப்ரம் ஹியர் திஸ் ஸ்டாக் ஸ்டார்டட் மூவிங் அப் டு திஸ் பாயிண்ட். அப்புறம் ஒரு சின்ன ஒரு புல் பேக், திரும்ப ஒரு அப்பு, அந்த அப்புக்கு அப்புறம் ஒரு சின்ன லோ, திரும்ப ஒரு அப்பு. ஒரு ஒரு வாட்டியும் இந்த லோயர் லோவை உடைக்காமல் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோயர் லோவை உடைக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் மேலே போகிறான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது. இப்போ வந்து ஐசிஐசிஐ பேங்க் அப்படிங்கிறது இப்போது அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா, அப் ட்ரெண்டில் பை பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுங்க. அதை போய் மாற்றிட்டு நான் ஷார்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிற முயற்சியை எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேருந்து ஆரம்பிச்சது ஸ்டாக் என்னாச்சு, ஃபஸ்ட்டு ஒரு லோ வச்சான், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லோயர் லோயர் ஹை தான் வைக்கிறான். இந்த ஹையை உடைக்க முடியலை, அப்போயே தெரிஞ்சிருச்சு அது கீழே தான் வரப்போகுதுன்ட்டு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் லோ வந்தான், திரும்ப ஒரு ஹை போனான். ஹை போயிட்டு அன்றைக்கே ஒரு லோ வந்துட்டான். இங்கேயே முடிவு பண்ணிட்டான். அந்த ஒரே நாளில் என்ன பண்ணிட்டான், டோட்டலாக ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிட்டான். த டோட்டல் ட்ரெண்ட் ஹஸ் பீன் சேஞ்ச் ஆன் திஸ் டே. ஸோ வென் எவர் திஸ் ஹேப்பன்ஸ், த ஸ்டாக் இஸ் ஸ்டார்டட் மூவிங் அப். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன ட்ரெண்டில் இருக்குது, ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ட்ரெண்டை என்னங்கிறத அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ட்ரெண்டு ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் இந்த மாதிரி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஹையர் ஹை ஹையர் லோ, இந்த ஹையர் ஹை ஹையர் லோ அப்படிங்கிற வார்த்தை வந்து முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்றும் கிடையாதுங்க, இதுக்கு முன்னாடி வச்ச ஹை தான் ஹையர் ஹை, அதை தாண்டி ஒரு புது ஹை வச்சான்னா செகண்ட் ஹையர் ஹை, அதை தாண்டி ஒரு புது ஹை வச்சான்னா தட் இஸ் தேர்ட் ஹையர் ஹை. அதே டைம் லோ வைக்கிறான், பட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லோவை உடைக்காமல் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஹையர் லோ. ஸோ ஹையர் ஹை ஹையர் லோங்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளையும், இந்த பக்கம் லோயர் ஹை லோயர் ஹை லோயர் லோங்கிற இந்த வார்த்தைகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் சார்ட்டில் தேட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். இது எங்கெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இதை நோக்கி தான், இது இதனோட ட்ரெண்டு படி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. நீங்கள் இதை கமாடிட்டிலையும் செக் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஸ்டாக்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே பண்ணும்போது எப்படி பண்ணுறது அடுத்த கேள்வி கேட்கலாம். இப்போது இன்ட்ராடே பற்றி பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இன்ட்ராடே நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்லி 15 மினிட்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போ 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுக்க போகிறோம். இந்த 15 மினிட்ஸை மட்டும் தான் நம்ம அனலைஸ்க்கு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ காலையில் இருந்து ஃபுல் அப்டேட்டில் இருந்துச்சு இந்த ஸ்டாக். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஒர்க்கிங் டே அன்னைக்கு இட் வாஸ் இன் அப் ட்ரெண்ட். திரும்ப ஒரு லோயர் லோ தான் வைக்கிறான். ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை this is higher high, this is higher low. திரும்ப ஒரு ஹை, திரும்ப ஒரு லோ, திரும்ப ஒரு ஹை, திரும்ப ஒரு லோ வச்சுட்டு க்ளோசிங்கில் மேலே திரும்ப கொண்டு போயிட்டான். இந்த ஸ்டாக் அன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் நான் செல் ஆக போகிறேன் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத 15 மினிட்ஸ் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 15 மினிட்ஸில் அது சொல்லிடும், நான் மேலே தான் போகிறேன், என்ன தயவுபடி ஷார்ட் அடிச்சிடாத அப்படின்ட்டு. ஏன், இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 கேண்டில், சரிங்களா, 6-15 நிமிஷம், தட் மீன்ஸ் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த ஸ்டாக் வந்து மேலேயே ஃபுல் க்ரீன்லேயே போயிருக்கு. நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த இடத்துல எங்கேயாவது ஷார்ட் அடிச்சுட்டு கீழே வரும் கீழே வரும்னு உட்காந்துருந்தால் ஃபுல் டே நமக்கு லாஸ் தான் வரும். ஸோ ஃபைண்ட்
த ட்ரெண்ட். பேசிக்காக ரிலையன்ஸோட ட்ரெண்டு இன்ட்ராடேயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனோட டெய்லி சார்ட்டை போய் பாருங்கள். டெய்லி சார்ட்டில் அது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த அப் ட்ரெண்ட் இஸ் கன்ஃபார்ம்டு. ரெண்டு டைரக்ஷனும் ஒரே டைரக்ஷனில் இருக்கணும், ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது நம்ம ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப் ட்ரெண்டில் இருக்குது ஒரு ஸ்டாக்கு, அப்போ டெய்லியில் அப் ட்ரெண்ட் கிடச்சிதுன்னா அப் ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போது டெய்லியில் அப் ட்ரெண்டில் இருந்து இன்டர்டேயில் ஷார்ட் அடிச்சுது, ஷார்ட் காட்டுது அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ ரொம்ப சேஃப் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கும்போது ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுங்கள். ஹையர் ஹை ஹையர் லோக்கு படங்கள் ட்ரா பண்ணுங்கள். சார்ட்டில் வந்து இந்த எல்லாத்தையும் மார்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் டவுட்ஸ் இருக்குது, இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், பேசலாம், கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.